மலட்டு புழுவும் வயிற்று வலியும் அலட்டு வாயும் அடங்கியே போகுமே மலைவேம்பின் இலையாலே. நான் டாக்டர் முருகேசன் பேசுகிறேன். மலைவேம்பை கேள்விப்பட்டிருப்பீங்க. வேம்பில் நாலு வகை இருக்கு இல்லையா, மலைவேம்பு, சந்தன வேம்பு, வேம்பு, கறிவேம்பு, இந்த நான்கு வகை இருக்கு இல்லையா. அதில் சந்தன வேம்பு தவிர்த்து மற்ற வேம்பு எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது. அதில் இந்த மலைவேம்பு பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, நான் மலட்டு புழுவும் வயிற்று வலியும் அலட்டு வாயும் அடங்கியே போகுமே மலைவேம்பின் இலையாலே அப்படின்னு வரும் அந்த பாடல். இது அதிகபட்சம் வந்து பெண்கள் ருதுவாகாமல் இருக்காங்கன்னா இந்த இலையை கொடுத்தோம்னா, இந்த இலையோட சாறு கொடுத்தோம்னா பெண்கள் ருதுவாகிடுவாங்க. அதே மாதிரி கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய உபாதிகள் எல்லாத்தையுமே குறைக்கக்கூடிய தன்மை, கர்ப்பப்பையில் வரக்கூடிய அந்த வயிற்று வலி, பீரியட் டைமில் வரக்கூடிய வயிற்று வலி, இது எல்லாத்தையுமே இதை கேட்கும். கருமுட்டை வளர்ச்சி அடைகிறதுக்கு இது ரொம்ப சாதகமாக பயன்படக்கூடிய ஒரு நல்ல மருந்து இது. ஆனால் இந்த மருந்தானது வந்து உங்களுக்கு பூ எடுத்தாலும் மருந்து, வேர் எடுத்தாலும் மருந்து, இலை எடுத்தாலும் மருந்து. அதில் இலை வந்து கர்ப்பப்பைக்கு வேலை செய்யும். இந்த இலையை அரைச்சி தலையில் பத்து மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா தலையில் இருக்கிற பேன் செத்து போயிடும். பேனுக்கு மருந்து இல்லாமல் நிறைய அலையிறாங்க இல்லையா, அந்த தலையை அரைச்சி, அந்த இலையை அரைச்சி தலையில் நல்லா அப்பிட்டு அதுக்கப்புறம் தலை குளித்தோம்னு சொன்னால் அது வந்து போயிடும், உங்களுக்கு அந்த பேன் வந்து இறந்து போயிடும். ஒரு ரெண்டு மூணு தடவை அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா தலையில் பேன் இருக்காது. அதுக்கப்புறம் இது கர்ப்ப நோய்க்கும் நல்ல மருந்தாக இருக்கும், வயிற்று வலிக்கும், வந்து கும்ம வயிற்று வழியாக வரக்கூடிய வயிற்று வலிக்கும் இந்த மருந்து நல்லா வேலை செய்யும். அந்த மாதிரி தான் இது இந்த வேம்பனுடைய இலை பூ மருந்தாக இருக்கும், இதனுடைய பிசுனுமே மருந்தாக இருக்கும். அப்படி இது அதிக வருஷம் நமக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பாசய சம்மந்தப்பட்ட நோயில் இது நல்லா வேலை செய்யக்கூடிய மருந்து. இந்த இலையை இப்போ உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன், நீங்கள் நல்லா பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சாதாரணமாக பன்னீர் இலை மாதிரி இருக்கும், பன்னீர் பூக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, மரமல்லி அந்த இலை மாதிரி இருக்கும். இதனுடைய பூ கொஞ்சம் கொத்து கொத்தாக இருக்கும், அந்த பூ இப்போ பூக்காத சீசனு, அதனால் பூ இல்லை. இந்த இலையை மட்டும் பார்த்துக்குங்க. இந்த இலை கொஞ்சம் கசக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி வாடை எடுக்கும், சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை ஒரு பிடி அளவு இலையை எடுத்து அதை நீங்கள் கொஞ்சம் சீரகம் சேர்த்து அதை அரைச்சி சாப்பிட்டுருந்தீங்கன்னா அந்த ருதுவானது பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய், தாமத மாதவிடாய் அது சரியாகி உங்களுக்கு மென்சஸ் வந்து கிளியராக வரும், அந்த வயிற்று வலி இருக்காது, மென்சஸ் வயிற்று வலி இருக்காது. அதே மாதிரி இதை அரைச்சி நீங்கள் தலையில் போட்டு வந்தீங்கன்னா பேன் உற்பத்தியும் குறைஞ்சி போயிடும், பேன் இருக்காது. ஆக இது ஒரு நல்ல மூலிகைங்கிறத தெரிஞ்சுக்கங்க, பயன்படுத்தி பாருங்கள். நன்றி, வணக்கம்.